ஒரு இந்திய பிரபல நடிகர் வந்து அதாவது ஒரு சர்ச்சைக்குரிய வார்த்தையை பேசியிருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்திய பாஸ்போர்ட்டோட வந்து வெளிநாட்டு விமான நிலையத்தில் போய் இறங்கினா அப்படின்னா மரியாதையோடு நடத்துவாங்களாம், சரிங்களா? அண்ட் அது மட்டும் இல்லை, அங்கே உள்ளவங்கள வந்து பெருமையாக சொல்கிற வார்த்தை என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் மோடி ஆட்சி பண்ணுற இடத்துல இருந்தால் நீங்கள் வரீங்களா அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக கேட்பாங்களாம், சரிங்களா? ஸோ இதெல்லாம் கேட்கும் போது எவ்வளோ பெரிய உருட்டு. देश के एसेट्स में ओबीसी की कितनी हिस्सेदारी है, दलितों की कितनी हिस्सेदारी है, आदिवासियों की कितनी हिस्सेदारी है? किंग ब्रोस எங்களிடம் சிறந்த முறையில் மிக்சிகளை செய்து தரப்படும், வாடிக்கையாளர்களின் தரமான விலையில் மிக்சிகளை விற்கப்படும், எங்களிடம் ஆர்டர்களின் பேரில் மிக்சி செய்யப்படும். எங்களை தொடர்பு கொள்ள நீங்கள் விரும்பினால் வீடியோவில் தெரியும் என்னை தொடர்பு கொள்ளவும். நன்றி. வணக்கம். ஒரு இந்திய பிரபல நடிகர் வந்து அதாவது ஒரு சர்ச்சைக்குரிய வார்த்தையை பேசியிருக்காரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்திய பாஸ்போர்ட்டோட வந்து வெளிநாட்டு விமான நிலையத்தில் போய் இறங்கினா அப்படின்னா மரியாதையோடு நடத்துவாங்களாம், சரிங்களா? அண்ட் அது மட்டும் இல்லை, அங்கே உள்ளவங்களை வந்து பெருமையாக சொல்கிற வார்த்தை என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் மோடி ஆட்சி பண்ணுற இடத்துல இருந்தால் நீங்கள் வரீங்களா அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக கேட்பாங்களாம், சரிங்களா? ஸோ இதெல்லாம் கேட்கும்போது எவ்வளோ பெரிய உருட்டு அப்படின்னு தெரியுது இல்லை. அதாவது ஒரு சொல்லலாம், ஆனால் இமயமலை அளவுக்கு வந்து நீங்கள் பொய் உரைப்பது வந்து மிகவும் தவறான ஒரு விஷயம் கூட. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மோடியே வந்து ஃபாரின் கண்ட்ரி போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை இருக்கும்போது தான் பிரதமர், இந்திய நாட்டின் பிரதமர் அந்த ஒரு பதவிக்காகவும், காந்தியோட மண், ஸோ அந்த காந்தியோட நாடு அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் மதிப்பு கொடுக்காங்க, சரிங்களா? ஆனால் அக்ஷய்குமார் சொன்ன அந்த ஒரு வார்த்தை வந்து இன்றைக்கி சர்ச்சையாக இன்றைக்கி போயிட்டு, சரிங்களா? அதாவது எல்லாருக்குமே தெரியும் மோடிக்கு வந்து எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது காரணம் என்ன, அது வந்து பாரத பிரதமர் அந்த ஒரு பதவிக்காக தான் மோடிக்கு எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, சரிங்களா? பிற நாடுகள், ஏன்னா இன்றைக்கி இந்தியா வளர்ந்து போகிற நாடாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து மோடி ஆட்சி அமைஞ்சிது அப்படின்னா கண்டிப்பாக தெரில, வளர்ந்து வரும் நாடாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து மோடி ஆட்சி வந்ததுன்னா வளர்ந்து வரும் நாட்டிலேருந்து கீழே போயிடும், சரிங்களா? அப்படி போயிடும். இதுக்கப்புறம் வந்து நம்மளோட அக்ஷய்குமார் உருட்டை பார்த்தோம். ரெண்டாவது நம்ம பார்த்திங்கன்னா, ராஜஸ்தானில் அதாவது பாஜக, இப்போ ராஜஸ்தானில் நடந்த சட்டமன்ற தேர்தல் இருக்குல்ல, அதுக்கு வந்து வேட்பாளர்கள் பட்டியலுக்கு பிறகு வந்து அங்கே உள்ள ஒவ்வொரு பாஜக தலைவர்களும் ஒவ்வொருத்தையும் அடித்து கொண்ட காட்சியை பார்க்கணுமே, ஃபஸ்ட்டு அதை பார்த்துருவாங்க. ஸோ நீங்கள் இப்போ அந்த கட்சியை அந்த ஒரு காட்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த காட்சியை பார்க்கும்போது என்ன தெரியுது, பாஜகவில் உள்ளவங்க வந்து அவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கிறது அப்படின்னா தங்களுக்குள்ள நிர்வாகிகளே அழிச்சு கொள்ள தன்மையை உள்ளவங்க. ஸோ இவங்கள்ட்ட எப்படி வந்து நம்மளோட நாட்டோட பிரச்சனையை கொடுக்க முடியும், நாட்டோட தலையெழுத்து எப்படி ஒப்படைக்க முடியும், அதை யோசித்து பார்க்கணும்ல. ஸோ இதுக்கப்புறம் வந்து நடக்க போகிற பாராளுமன்ற எலெக்ஷனில் வந்து நம்ம சிந்தித்து வந்து ஓட்டு போடணும், சரிங்களா? ஏன்னா இப்போ எல்லா நாடுகளுமே வந்து சுதாரிச்சுக்கிட்டாங்க, சரிங்களா? இதுக்கப்புறம் எப்பா போதும்பா, இதுக்கப்புறம் வந்து பாஜகலாம் ஆட்சிக்கு வந்துச்சு வச்சுக்கோங்களேன், நாட்டை கூறு போடு விற்றுருவாங்க, சரிங்களா? அப்படின்னும் மக்கள் வந்து நினைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் வந்து நினைக்காங்க, இல்லை அதாவது பாஜக தொண்டர்களாக இருக்கட்டும், ஆர்எஸ்எஸ் தொண்டர்களாக இருக்கட்டும், பஜரங்தள் அமைப்பிலாக இருக்கட்டும், விஸ்வ ஹிந்து பரிஷத்தாக இருக்கட்டும், அப்படி சில அமைப்புகளாக இருக்குது, இவங்க வந்து பாஜக எது பண்ணாலும் மோடி தான் கெத்து, மோடி எங்களுக்கு கடவுள், விஸ்வ குரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க வந்து ஒரு பிம்பத்தில், அதாவது ஒரு விஷயத்துலேருந்து வந்து ஒரு பொசஸ்ட் ஆகியிருக்காங்க, சரிங்களா? ஆனால் ரியாலிட்டி என்னன்னு தெரிஞ்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து அதுலேருந்து பாஜக வந்து வெளியே வந்துடுவாங்க, சரிங்களா? இதை பாஜகவால் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாத ஒரு விஷயமாக, ஒரு செய்ய முடியாத ஒரு ஊனமுச்ச கட்சியாக இருக்குது, சரிங்களா? தெரிய வருது, இது வந்து இது மூலமாக வந்து நிரூபணமாகுது. மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எடப்பாடி பழனிசாமி, சரிங்களா? அதாவது இன்றைக்கி சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துச்சு, சரிங்களா? இதில் வந்து நம்மளோட எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முஸ்லீம்ஸ்லாம் சிறையில் இருக்காங்களா, அவங்கள வந்து விடுவிக்கிறதுக்கு நீங்கள் எதை விஷயம் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு ஒரு ஸ்டாலின் பதில் கேட்டார். அதுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து சிறப்பான பதிலடி கொடுத்தாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்றைக்கு வந்து வாய்க்கிலே பேசிய நீங்கள், அதாவது திருப்பூர், அதுங்க தர்மபுரியில் வந்து மாணவிகளை பேருந்தில் வச்சு எரிச்சிங்கள, எரித்து அதிமுகவினர் வந்து இங்கே விடுதலை செஞ்சுக்கல, அந்த மெனக்கெடு வந்து நீங்கள் இஸ்லாமியரை வந்து
கை இஸ்லாமிய கைதிகளை வந்து விடுதலை செஞ்சுருக்கக்கூடாது, அந்த அந்த ஒரு மெனக்கல் நீங்கள் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டாங்க. செவில் அறியாமல் ஒரு கேள்வி கேட்டாங்க. இது சொன்னதுதான் உண்டு. உடனே அதிமுக அவர்கள் வந்து வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. வெளிநடப்பில் போய் அங்கே ப்ரெஸ் ஊடகத்தில் போய் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பண்ணது தப்பு பண்ணிட்டாரு, நாங்கள் தான் அங்கே நல்லது பேசணும் அப்படின்னு ஒரு பொய்யான செய்தியை வந்து பரப்பிட்டு இருந்தார். ஆனால் உண்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா, திமுக இப்போ பண்ணுறாங்கல்ல, ஸோ இந்த ஒரு திராவிட மாடல் ஆட்சி சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயமும் தெரிய வருது. ஸோ லாஸ்ட் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ராகுல் காந்தி சமீபத்தில் வந்து செய்தியாளர்கள் வந்து மீட் பண்ணியிருக்காங்க. அங்கே என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னால் வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துருக்காங்க. மே பி ஹே யா நஹி, தேஷ் கே அசெட்ஸ் மே ओबीसी की कितनी हिस्सेदारी है, दलितों की कितनी हिस्सेदारी है, आदिवासियों की कितनी हिस्सेदारी है, देश के इंस्टीट्यूशंस में आदिवासी कितने, ओबीसी कितने, दलित कितने, मैं आपसे पूछ लेता हूं, इस कमरे में दलित कितने हैं? देखिए यह मजा, देखिए इस कमरे में ओबीसी कितने हैं, हाथ उठा के दिखा दीजिए, देखिए मजा। नहीं, वो आप कैमरा मैन है भैया, आपकी बात नहीं कर रहा हूं मैं, इनकी बात कर रहा हूं। तो ये सवाल है, हिंदुस्तान के इंस्टीट्यूशंस में ओबीसी कितने, दलित कितने, आदिवासी कितने, ये सवाल हम पूछ रहे हैं। इंस्टीट्यूशंस के बारे में पूछ रहे हैं, धन के बारे में पूछ रहे हैं, एसेट्स के बारे में पूछ रहे हैं और आबादी के बारे में पूछ रहे हैं। सॉरी, वीडियो பார்த்துப்பீங்க. இந்த வீடியோல என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, அதாவது இந்த பிரஸ் மீட்ல வந்து யாராவது நீங்க பழங்குடியினர் இருக்கீங்களா, பட்டியலினத்தவர் இருக்கிறீங்களா, பிற்படுத்தப்பட்டவங்க இருக்கீங்களா, மத சிறுபான்மை பெண்கள் இருக்கீங்களா அப்படின்னு கேட்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு சரிங்களா, இதுக்காக வந்து நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம். ஸோ இந்த ஒரு விஷயங்கள்லாம் இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டாலே நாட்டில் முக்கால்வாசி பிரச்சனை முடிஞ்சு போயிடும். ஸோ சில பேர் இந்த ஜாதியை வச்சு தான் அரசியல் வந்து பிழப்பு நடத்துக்கொண்டிருக்காங்க அப்படின்னும் ஒரு விஷயத்தை வந்து இவங்க சொல்கிறாங்க, ஸ்ட்ரெயிட் பண்ணி வைக்காங்க. ஸோ இந்த விஷயத்த வந்து பணம் தொடங்கிட்டாங்க அப்படின்னா, அதாவது எந்தெந்த கேஸ்டுக்கெல்லாம் எந்தெந்த இடஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க, ஸோ அது மூலமாக வந்து அவங்க அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து உயர்த்திக்க முடியும் சரிங்களா. யார் எந்த காஸ்ட் வந்து எந்த வகுப்பினர் வந்து அதிகமாக ஆக்குபை பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு சாமானிய மனிதனுக்கும் வந்து சரியான விஷயத்தில் வந்து பங்கீடு கிடைக்கும் இது மூலம் சரிங்களா. ஸோ இதை நம்ம ராகுல் காந்தி வந்து கரெக்டாக சொல்கிறாங்க சரிங்களா. ஆனால் பாஜக அரசு வந்து ராகுல் காந்தி பண்ணுற தப்பு, சாதிவாரி கணக்கில் வேண்டாம், இதை வந்து நம்மளோட இந்துத்துவா நம்மளோட ஆட்சியை வந்து நிலைக்குறைய அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு மாய பிம்பத்தை வந்து காரணமாக கட்டி பண்ணுறாங்க. ஸோ ஓகே, ஃபைனலாக இதில் யார் பண்ணுறது கரெக்டு, நம்ம ராகுல் காந்தி பண்ணுறது கரெக்டாக இல்லைனா பாரத பிரதமர் மோடி அவர்கள் பண்ணுறது கரெக்டானோ கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் மீண்டும் மற்றொரு நிகழ்வு மீட் பண்ண வரேன். உங்களோட பொண்ணான கமாண்டுகளை நான் பார்த்து ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.